அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு த கே டிவி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சக்தி மட்டிப்பட்டு வந்து படித்த ஒரு மாணவி கீழே விழுந்து இறந்த ஒரு சம்பவம். அச்சம்பவத்தின் அடிப்படையில் அந்த மாணவியுடைய தாய் நேத்தி வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க மக்களை. அந்த பிரஸ் மீட்ல வந்து முக்கியமா ரெண்டு விஷயத்தை பத்தி பேசியிருந்தாங்க. ஒன்னு, இது கொலை தான், ஆனா கொலைன்றாங்கள இன்வெஸ்டிகேஷன் கொண்டு போக மாட்டேங்கிறாங்க, தற்கொலைன்னு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, ஒரு கேள்வி கேட்கிறாரு நிருபர், ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்வியில பாத்தீங்கன்னா, எங்களுக்கு சிபிசிஐடியோட என்கொயரி மேல எனக்கு திருப்தி இல்லை, அவங்க வந்து ப்ராப்பரா கொண்டு போகலன்னு நான் நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க. இப்ப ரெண்டு விஷயமே மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன் நான் சொல்றேன் மக்களே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த சிபிசிஐடி அந்த ஐஓ இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் யாரு அப்படின்னு பார்த்தா, ஏடிஎஸ்பி திருமதி கோமதி அவர்கள். அவங்க யாரு, அவங்களுடைய ஹானஸ்டி என்ன, அவங்க எவ்வளவு பெரிய கேஸ் ஹேண்டில் பண்ணிருக்காங்க, அவங்க ட்ராக் ரெக்கார்டு என்ன, இது எதுவுமே தெரியாம அந்த அம்மா வந்து அந்த மாதிரி செட்டில் விடுறாங்க அப்படிங்கறத நம்ம ஃபீல் பண்ண முடியுது. சரி, இப்ப இவங்க ஹேண்டில் பண்ண கேஸ் என்னென்ன, இவங்க ட்ராக் ரெக்கார்டு எவ்வளவு ஸ்ட்ராங்கான ட்ராக் ரெக்கார்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி தனியா ஒரு வீடியோவே போடலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு மக்களே, அது தனியா இன்னொரு நாள் பார்க்கலாம், இன்னொரு வீடியோல பாக்கலாம். பட் பிஃபோர் தட், இது வந்து அவங்க கொலை அப்படிங்கிறாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் ஹைகோர்ட் வந்து ஒரு அப்சர்வேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த அம்மா வந்து இது கொலை தான், இது தற்கொலை இல்ல அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன, ஏன் அப்படி சொல்றாங்க, இத வந்து ஹைகோர்ட் அப்சர்வேஷனை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு போனா என்ன நடக்கும், அதை தடுக்க அவங்க அந்த அம்மா எப்படிதான் முயற்சி பண்றாங்க அப்படிங்கறத பத்தி டீடைல்டா பாக்கலாம் மக்களுக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம், இதை பாக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு செக்ஷன்ஸ் வந்து மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு, அது வந்து புரிய வைக்க வேண்டியது இருக்கு. ஒன்னு IPC 302, இன்னொன்னு IPC 305. இப்போ 302 என்ன சொல்லுதுன்றத பாக்கலாம் மக்களே. நான் ஒரு ஒரு செக்ஷன்ஸ் இங்கிலீஷ்ல நான் படிச்சு தமிழ்ல விளக்கிறேன் மக்களுக்காக. சோ 302 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர், அது கொலை குற்றத்திற்கான தண்டனை அப்படிங்குது. ஹூஎவர் கமிட்ஸ் மர்டர் ஷால் பி பனிஷபிள் வித் டெத் ஆர் இம்ப்ரெசன்மெண்ட் ஃபார் லைஃப் அண்ட் ஆல்சோ பி லயபிள் டு ஃபைன். எவர் ஒருவர் ஒரு கொலை குற்றத்தை செய்கிறாரோ அவருக்கு வந்து லைஃப் சென்டென்ஸ், அதாவது ஒன்னு தூக்கு தண்டனை கொடுக்கலாம், இல்ல ஆயுள் தண்டனை கொடுக்கலாம், இல்ல ரெண்டுமே சேர்த்து பெனால்டி ஃபைன் கொடுக்கலான்ற மாதிரி சட்டம் சொல்லுது. ரைட், இது கொலை குற்றத்திற்கு. 305 பார்க்கலாம், IPC 305 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இஃப் எனி பர்சன் அண்டர் தி ஏஜ் ஆஃப் 18, 18 வயசு கீழே உள்ள நபர், ஒன்னு எனி இன்சேன் பர்சன், இன்சேன்னா மனநலம் பாதிக்கப்பட்ட நபர், எனி டெலீரியஸ் பர்சன், அதாவது ஒரு மயக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர், எனி இடியட் முட்டாளா இருக்கக்கூடிய நபர், ஆர் எனி பர்சன் இன் தி ஸ்டேட் ஆஃப் இன்டாக்சிகேஷன், அதாவது போதையில வந்து தடுமாற்றத்திற்கக்கூடிய ஒரு நபர், இவங்க யாராவது when they commit suicide, தற்கொலை செய்து கொண்டால், whoever abets the commission of such suicide, அபெட்ஸா தூண்டுறதுன்னு அர்த்தம் மக்களே. எவர் ஒருவர் இந்த மாதிரி மேலே சொன்னப்பட்ட ஆட்கள்லாம் வந்து தற்கொலை செய்து கொள்வதற்கு தூண்டுகிறார்களோ, தூண்டுறவங்களுக்கு shall be punished with death or imprisonment for life. இந்த மாதிரி நபர்களுக்கு பாத்தீங்கன்னா, ஒன்னு தூக்கு தண்டனை கொடுக்கலாம், ஆயுத கொடுக்கலாம் சொல்றது. அதாவது 302 305 ரெண்டுத்துக்குமே சரி, ரெண்டுமே கமிட் பண்ற அந்த அஃபென்ஸ் கமிட் பண்ற ஆட்களுக்கு வந்து தூக்கு தண்டனை ஆர் ஆயுள் தண்டனை, இது ரெண்டுமே கன்ஃபார்ம் பண்ற மாதிரி 302 ரெண்டுமே சொல்லுது மக்களே. சோ 302 305 ஒரே தண்டனை தான் கொடுக்கப்படுது, அது தற்கொலைக்கு தூண்டிய வழக்கும் சரி, கொலை செய்த வழக்கும் சரி. ரைட், இப்ப இந்த மக்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம கேஸ்க்குள்ள போயிடலாங்க. இப்போ ஒரு சம்பவம் நடக்குது, சம்பவம் நடந்த உடனே ஒரு காவல்துறை உள்ள வந்து எப்படி அந்த சம்பவத்தை, சப்போஸ் ஒரு மர்டர் வச்சுக்கோங்க மக்களுக்கு, ஒரு மர்டர் நடக்குது அப்படின்னா அந்த மர்டரை வந்து காவல்துறை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பாக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், மோட்டிவ் அப்படின்னு ஒன்னு பாப்பாங்க, உள்நோக்கம் என்ன. இப்போ ஒரு ஒரு மர்ம மரணம் வச்சுக்கலாமே, ஒரு மர்ம மரணம் இருக்கு, இந்த மர்ம மரணத்துல வந்து குடும்பத்தார கூப்பிட்டு கேட்பாங்க, கேட்டு உங்களுக்கு யாரும் சந்தேகம் இருக்கா, ஃபர்ஸ்ட் பாடியை பார்த்து இதை ஐடென்டிஃபை, இது வந்து கொலையா இருக்குமா தற்கொலையா இருக்குமா இல்ல ரேப் அண்ட் மர்டர்ன்றது வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரால. ரைட், ஐடென்டிஃபை பண்றாங்க வச்சுக்கோங்களேன், சப்போஸ் மர்டர் சஸ்பெக்டா இருக்குன்னு யோசிக்கிறாங்க அப்படின்னால், ஃபர்ஸ்ட் குடும்பத்தார கூப்பிட்டு கேட்பாங்க, யாரு மேலும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இவரை ஒருத்தர் கொலை பண்றதுக்கு என்ன மோட்டிவ் இருக்க முடியும் அப்படிங்கறதா ஃபர்ஸ்ட் பாப்பாங்க இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர். ரைட், ஓரளவுக்கு ஃப்ரேம் பண்ணிட்டாங்கப்பா, இந்த இந்த நபர் மேல வந்து சந்தேகம் இருக்குன்னு ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்குள்ள வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போயிட்டு ரிப்போர்ட் வரும் உங்களுக்கு.
ரிப்போர்ட் வரப்ப இவர் எப்படி இறந்தாரு, என்ன ஆயுதம் யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி லேசரேஷன்ஸ் இருக்கு, என்ன மாதிரி ஆயுதத்தை உபயோகப்படுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் வந்து ஒரு டெப்த் வித் எல்லாம் வச்சு ஒரு ஸ்பெசிபிகேஷன்ஸ் கொடுப்பாங்க பிஎம் ரிப்போர்ட்ல. அதை வச்சு இவங்க சொல்ற அந்த சந்தேகத்தின் நபரை வச்சு அடுத்து என்ன பிளான் பண்ணுவாங்க, எடுத்து என்ன பார்ப்பாங்கன்னா ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த கொலையை செய்யறதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்காங்க, என்ன ப்ரீ பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி விசாரணை பண்ணுவாங்க. ரெண்டுமே பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னா அடுத்தது பாத்தீங்கன்னா கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ் சொல்லுவாங்க, எக்ஸிகியூஷன் பார்ட்னு சொல்லுவாங்க. இந்த கொலையை எத்தனை பேர் செய்தார்கள், எப்படி செய்தார்கள், உதாரணத்துக்கு ஒருத்தன் கையை பிடிச்சான், ஒருத்தன் காலை பிடிச்சான், ஒருத்தன் வந்து தலையை பிடிச்சான், ஒருத்தன் குத்தனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். சோ எக்ஸிகியூஷன் ஆஃப் கமிஷன் ஒரு விஷயம் இருக்கு. சோ இப்படிதான் ஒரு போலீஸ் வந்து ஒரு கொலையை விசாரிப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த பாடியை பார்த்து ஐடென்டிஃபை த திங், இது கொலையா தற்கொலையா இல்ல ரேப் ஐடென்டிஃபை பண்றாங்க. இப்போ இந்த கேஸ்க்கு வந்துடலாம் மக்கள். இப்போ இந்த பெண் மாணவி இறந்த சம்பவம், இந்த இறந்த சம்பவத்துல எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இந்த கண்ணோட்டம், ஒரு காவல்துறை கண்ணோட்டம் பாத்தீங்கன்னா வந்து கொலையின்தான் ஃபர்ஸ்ட் கண்ணோட்டம் போகும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. சோ அந்த அடிப்படையில வந்து இந்த மாணவியை வந்து 13th அன்னைக்கு கைப்பற்றாங்க, அவங்களுடைய பாடி கைப்பற்றுறாங்க. கைப்பற்றி வந்து 14th அன்னைக்கு போஸ்ட்மார்டம் கன்சென்ட் கேட்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட. கன்சென்ட் வாங்கப்படுது, த்ரூ விச் ஒரு சில ஜாதிகாரங்களாம் வந்து பிரஷர் பண்ணி சொல்றாங்க, எடுத்து சொல்லி அவங்க கன்சென்ட் கொடுத்துட்றாங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் ஒரு பக்கம் வந்து போஸ்ட்மார்டம் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது வந்து கொலையா இருக்க ஏன் வாய்ப்பு இருக்க கூடாது அப்படிங்கிற அடிப்படையில தான் ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் ஹேண்டில் பண்றாங்க போலீஸ். அப்போ ஃபர்ஸ்ட் மோட்டிவ் என்ன, உள்நோக்கம் இருக்க முடியும். சோ இந்த இந்த ஒரு பொண்ணை வந்து இந்த பள்ளி கொலை பண்றதுக்கு உள்நோக்கன்றது கற்பிக்க ஒண்ணுமே வாய்ப்பே இல்லை. இப்ப இந்த வந்து கொலைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட பாத்தீங்க என்ன உள்நோக்கம் அப்படிங்கிற பாயிண்ட் வரப்போ ஒரு பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கு. என்ன உள்நோக்கம் இருந்துட முடியும் இந்த பொண்ணை கொலை பண்றதுக்குன்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கு. ரைட், அடுத்தது உள்நோக்கம் இல்ல, கொலைன்றது உள்நோக்கம் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ். அடுத்து என்ன பாப்பாங்கன்னா என்ன ப்ரிப்பரேஷன் இருந்திருக்கு அப்படின்னு பாப்பாங்க. சோ ப்ரிப்பரேஷன்னா அந்த ஸ்கூல் வந்து கம்ப்ளீட்லி சரௌண்டட் பை தி சர்வைலன்ஸ் கேமரா. சோ ஒரு ஒரு கேமராவும் அலசி அரைஞ்சு பாப்பாங்க. பாக்குறப்போ 12th நைட் 9 இந்த சேர்மன் வீட்டுக்குள்ள வந்து ஒரு அசைவு போது உள்ள ஒருத்தவங்க போயிடுறாங்க. 9 அதிகபட்சம் 9 மேல அந்த இடத்துல இருந்து எந்த விதமான ஒரு மூவ்மெண்ட்டும் கிடையாது. 9 அடுத்த நாள் காலில் 5:14 வரைக்குமே எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லை. 5:23 தான் பாத்தீங்கன்னா சாந்தி அப்படிங்கிறவங்க வந்து நடந்து வராங்க டுவோர்ட்ஸ் தி டிசீஸ்ட் பர்சன். சோ இதான் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் அந்த குடும்பம் அந்த அந்த இடத்துல இருந்து பாத்துல இருந்து இந்த பக்கம் வந்து வர்றதுக்கான. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளூ பிரிண்ட் பாத்துருப்போம், போட்டோஸும் பாத்துருப்போம், கொஞ்சம் அதை இமேஜின் பண்ணி பாத்துக்கங்க அவங்களோட மைண்ட்ல மக்களே. சோ சேர்மன் வீட்டுல இருந்து எந்த அசைவும் இந்த இந்த ஹாஸ்டல் நோக்கி யாருமே இல்லவே இல்லை, வரவே இல்லைன்னு தெரியுது. சோ ப்ரிப்பரேஷன் பார்ட் 0 ஆகுது. சரிப்பா, அந்த C1 கேமரா மட்டும் கிடையாது, எல்லா கேமராவும் செக் பண்றாங்க போலீஸ். எல்லா கேமராஸும் பாக்குறாங்க, இந்த சேர்மன் வீட்டு வெளியே உள்ள கேமராஸ் பாக்குறாங்க, எந்த கேமராஸ்லயுமே அசைவே இல்லை அப்படிங்கறது தெரிஞ்சவனே அப்புறம் தான் முடிவு பண்றாங்க இந்த ப்ரிப்பரேஷனும் நில்ல இருக்கு. சோ மோட்டிவும் இல்ல, ப்ரிப்பரேஷனும் இல்ல அப்படின்னா எக்ஸிகியூஷன் பார்ட் கண்டிப்பா நில்லதான் இருக்க முடியும். சோ நோ கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ் ஹேப்பன்ட். சோ அதனாலதான் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அதுக்குள்ள மீன் வைல் பாத்தீங்கன்னா இதோடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. சிசிடிவியோட ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போயிட்டு செக் பண்ணி பாக்கிறாங்க. செக் பண்ணி பாக்கிறப்பதான் வந்து அந்த பொண்ணு பெண்ணை கீழே விழுந்ததற்கான ஒரு சின்ன அசைவு தெரியுது. அப்புறம் அப்படியே ஓட்டி 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 பாக்கிறாங்க, 5:20 அந்த பொண்ணை தூக்கிட்டு வர அசைவா தெரிய ஆரம்பிக்குது. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓகே, இப்ப லைன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படியே மாறுது. கொலை அப்படின்ற அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படியே மாறி வந்து தற்கொலை அப்படிங்கறதுக்கு நோக்கி பயணப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு அவருடைய ரூம்ல வந்து ஒரு ரெத்தன் எழுதி வச்சிருக்கா, ஒரு இறுதி நோட் எழுதி வச்சிருக்கா. அந்த நோட் எடுத்துட்டு போறாங்க, எடுத்துட்டு போயிட்டு ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்டை கொடுக்குறாங்க போலீஸ். சோ ஒரு பக்கம் பிஎம் ரிப்போர்ட் ஒரு பக்கம் எடுத்துட்டு இருக்கிறாங்க, ஒரு பக்கம் ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட் அந்த கையெழுத்தை கொடுத்துறாங்க. ரெண்டும் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. சோ இந்த பக்கம் பிஎம் ரிப்போர்ட், இந்த பக்கம் கையெழுத்து போது, இந்த பக்கம் சிசிடிவி ஃபுட்டேஜ் பாக்குறாங்க. சோ இது மூணையும் வச்சு பாக்குறப்போ, கையெழுத்து ஹேண்டிங் எக்ஸ்பர்ட் வச்சு பாக்குறப்போ அந்த பொண்ணு வந்து தெளிவா தெரியுது. சோ எக்ஸ்பர்ட் கொடுக்கிற ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா கையெழுத்து மேட்ச் ஆகுது, ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. அடுத்தது சிசிடிவி ஃபுட்டேஜும் பாத்தீங்கன்னா எந்த அசைவும் வந்து அந்த சேர்மன் வீட்ல இருந்து கிடையாது. 5:23 தான் வருது, அந்த பொண்ணு விழுந்ததுக்கான அசைவு இருக்கு, அப்புறம் இந்த பொண்ணை தூக்கிட்டு போற அசைவு இருக்குன்றது ஃபுட்டேஜ் தெளிவா சொல்லுது. பிஎம் ரிப்போர்ட்டும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து ரேப் அசால்ட் பண்ணதுக்கோ இல்ல மர்டர் பண்ணதுக்கோ எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லைன்னு தெளிவா சொல்லுது. இட்ஸ் எ சூசைட் தெளிவா இருக்கு அந்த இடத்துல மர்டர் அந்த பிஎம் ரிப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு. சோ இந்த மூணையும் அசம்பிள் பண்ணி என்ன பண்றாங்கன்னா இது இது வந்து சூசைட் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க போலீஸ். ரைட், இப்போ இந்த இடத்துல பாருங்க, அந்த அம்மா வந்து இத மர்டர் அப்படின்னு தான் கடைசி வரைக்கும் சொல்றாங்க, சூசைட் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது ஏன் அப்படின்னு பார்ப்போம்.
இப்ப அந்த அம்மா வந்து சப்போஸ் சூசைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னால் அடுத்த கேள்வி எங்க போய் நிற்கும்னா, யாரு தற்கொலைக்கு தூண்டினது, ஏன் அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற அடுத்த கேள்வி போய் நிற்கும். நீங்க ஒரு ஆங்கிள் பாக்கலாம் மக்கள். நேற்று பார்த்து அந்த அம்மா சொல்றாங்க அவங்களுக்கு பிஎம் ரிப்போர்ட் பண்ண நம்பிக்கை கிடையாது, நம்பிக்கை இல்லாம போயிட்டு ஹைகோர்ட்ல போய் அவங்க வந்து ஒரு அப்பீல் போடுறாங்க, செகண்ட் பிஎம் பண்றாங்க அதுலயும் அவங்க நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க, தேர்ட் வந்து ஒரு ஜிப்மர் கிட்ட வந்து ஆய்வறிக்கை கொடுக்கப்படுது. சோ ஒரு பிஎம் ஒரு சூசைட் கேஸ மூணு வாட்டி பிஎம் பண்றாங்க, மூணு வாட்டி ஒரே ரிப்போர்ட் வருது, ஆனால் தேர்ட் டைம் பாத்தீங்கன்னா வேற ஸ்டேட்ல இருந்து ஒரு ஆய்வறிக்கை கொடுத்திருக்காங்க. சோ நாட் ஈவன் தமிழ்நாடு. அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அந்த பிஎம் ரிப்போர்ட் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்தது கையெழுத்து. சோ அந்த பொண்ணுடைய கையெழுத்தும் அந்த பொண்ணுடைய எழுத டெத் நோட் கையெழுத்து ஒரே ஹேண்ட் ரைட்டிங் சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, அதுலயும் அந்த அம்மா நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஃபுட்டேஜ் வந்து அந்த விழுந்த ஃபுட்டேஜை காட்டுறாங்க போலீஸ் அவங்க கிட்ட, இது விழுந்த தெரியவே இல்லை அப்படிங்கிறாங்க. தூக்கிட்டு வந்த ஃபுட்டேஜ் அரசாங்கமே ரிலீஸ் பண்றாங்க, அதுவும் வந்து பொய் அப்படின்னு சொல்றாங்க. சோ எல்லாமே அந்த அம்மா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு எக்ஸ்பர்ட்டோடைய ரிப்போர்ட் எல்லாமே வந்து பொய், நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி அம்மா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. சோ அவங்க ஹைகோர்ட் நம்பாட்டேங்கிறாங்க, சிபிசிஐ நம்பாட்டேங்கிறாங்க, ரிப்போர்ட்ஸ் நம்பாட்டேங்கிறாங்க, எல்லாமே என்ன சொல்றாங்க, நான் கொலைன்னு சொல்றேன், அப்படிதான் வரணும்னு எதிர்பார்க்கறாங்க அந்த அம்மா. சரி, ஏன் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள் லாஜிக்ங்க. கொலை அப்படிங்கிற நோக்குல இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்து எல்லாமே நில்லுன்னு தெரிஞ்சு போச்சு. தற்கொலை அப்படின்னு பார்த்தா எல்லாமே மேட்ச் ஆகுது. ஆனால் இது தற்கொலைன்னு ஒரு வார்த்தை வந்துருச்சுனால் அடுத்தது ஏன் தற்கொலை பண்ணா அப்படிங்கிற அடுத்த வார்த்தை வரும். இந்த ஸ்கூல் அந்த பொண்ணு இருந்தது வந்து 10 days மட்டும் தான் இருந்திருக்கா 12th. 10 days வந்து ஒரு பள்ளிக்கூடம் தற்கொலைக்கு தூண்டவே முடியாது. அதே மாதிரி அந்த டெத் நோட்ல பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, நான் கெமிஸ்ட்ரியில வீக்கா இருக்கேன், இதான் வருது, ஆனா படிக்க முடியல, இதான் எனக்கு வருது அப்படிங்கிறா. சோ எல்லாமே நடந்த சம்பவத்தை மட்டும் விவரிச்சுட்டு, ஆனால் எந்த இடத்துலயுமே நான் கெமிஸ்ட்ரி நான் வீக்கா இருக்குதான் தற்கொலை பண்ணிக்கிறேன் சொல்லவே இல்லை. அப்ப என்ன பண்ணுவாங்க போலீஸ், சரி அப்ப 10 நாள் தான் ஸ்கூல்ல இருந்திருக்கா, 10 நாள் படிப்பு வரலன்ற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது, கெமிஸ்ட்ரி கஷ்டமாக ஃபீல் பண்றா, அந்த ஈக்குவேஷன் கஷ்டமாக ஃபீல் பண்றா, ஆனால் அதுக்கு முன்னாடியே மன உளைச்சல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கும். அப்ப ஏன் இந்த மாதிரி ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு இந்த பொண்ணு இந்த மாதிரி வந்து ஒரு பதக்கத்தின் நிலையில கொண்டு வந்திருக்கா. அதே மாதிரி பாருங்க, கோர்ட் ஆர்டர்ல கோர்ட் வந்து கொடுக்கறது ஆர்டர்ல பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஆல்ரெடி மன உளைச்சல் இருந்து கையெல்லாம் பிளட வச்சு கிழிச்சுப்பான்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க கோர்ட் ஆர்டர்ல. சோ அப்ப ஏன் அவ கிழிச்சுக்கிறான், மன உளைச்சல் ஏன் ஏற்படுது, என்ன காரணத்துக்கு ஏற்படுது அப்படிங்கிற நீங்க நோக்கி பயணப்பட்டு போறப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்டிகேஷன் ஃபேமிலிக்குள்ள போகுன்றது டிஃபால்ட். சோ ஃபேமிலிக்குள்ள போகுது அப்படின்னா அதற்கு அவங்க அம்மா வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும், ஆனா கொடுக்க மாட்டேன்றாங்க ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, இப்ப இவங்க மேல வந்து பயம் இல்லப்பா, நான் தப்பே பண்ணலப்பா, ஆனா என் பொண்ணு எப்படி இறந்தான்ற மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தாய் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. என்னங்க போன் வேணுமா, நான் போன் கொடுத்துறேன். ஒரு விஷயம் பாக்கணும் மக்களே, 2 மாசத்துக்கு நாட் ஈவன் 2 மந்த்ஸ், ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி அந்த செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் கொடுத்து தேர்ட் போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஜிப்மர் ரிப்போர்ட்டுக்கு அது வந்து அனுப்பப்பட்டதுக்கு அப்புறம் தான் சிபிசிஐடி ஃபர்ஸ்ட் என்கொயரி பண்றாங்க அந்த அம்மாவை. ஐ திங்க் தட் வாஸ் அ பீரியட் நினைக்கிறேன். அப்ப பண்றப்போ அந்த போனை கேட்டா போனை அந்த அம்மா காட்டியிருக்காங்க, இந்த போன் தான் உபயோகப்படுத்த காட்டி காமிச்சிருக்காங்க அந்த அவங்க தாய். ஆனால் ஒரு மாசத்துக்குள்ள போன் வந்து தூக்கி எறிகிற அளவுக்கு அது ரிப்பேர் ஆயிடுமா, எப்படி எப்படி ரிப்பேர் ஆச்சு? அன்லஸ் வந்து இப்ப போன் ஒரு கீழே விழுதுன்னா வந்து டிஸ்பிளே உடஞ்சு போவோம், இல்ல வந்து வேற ஏதாவது சின்ன ஃபால்ட் வரும். உள்ளுக்குள்ளக்கூடிய மதர் போர்டோ எதுவும் பெருசா வீக் ஆக போற வீக் ஆக போற அளவுக்கு அந்த போன் உபயோகப்படுத்த பெருசா கிடையாது. ஏன்னா அந்த அம்மாவும் சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு போன் இருக்கு, என் கணவருக்கு ஒரு போன் இருக்கு, இந்த போன் சும்மா தான் இருக்குன்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்க ஒரு இன்டர்வியூல. சோ இந்த போனை வந்து கொடுக்கறதுக்கு அது வீணா போச்சு, அது உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை த்ரோ பண்றேன்னு வார்த்தை சொல்றாங்க. ஒரு மாசம் அந்த போன் உடஞ்சு போயிருமா, இல்ல த்ரோ பண்றதுக்கு அந்த போன் வந்து வீணா போயிருமா, எப்படி வீணா போச்சு, அந்த த்ரோ பண்றதுக்கு எப்படி அந்த போன் வீணா போச்சு, அந்த காரணத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க அம்மா. சோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து என்கொயரிக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாங்க, ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதுக்கான ஒரு சிறந்த உதாரணம். ஒரு தற்கொலை பண்ணிக்கொண்ட ஒரு பெண்ணுடைய காரணம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னால் அந்த பொண்ணுடைய எல்லாங்களையும் விசாரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு டிஃபால்ட்டான விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஸ்கூல், டீச்சர்ஸ் எல்லாரையும் விசாரிக்கணும். சோ இப்ப ஃபேமிலிக்குள்ள போறப்ப மட்டும் அந்த அம்மா ஏன் ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தற்கொலைன்னு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. அப்படி வந்தா எங்க நம்ம மாட்டிப்போமோ, ஏன்னா நம்ம நிறைய தப்பு பண்ணிருக்கோம். ஜூலை 10th போன் போட்டு ஒரு பெஹீடர் ஆகி மட்டும் போயிருக்கு,
ஜூலை 11ஆம் தேதி வந்து அதே மாதிரி போன் போட்டிருக்காங்க கிருத்திகா அப்படிங்கிற வார்டனுக்கு. ஜூலை 12th போன் போட்டிருக்காங்க கிருத்திகான்ற வார்டனுக்கு. எல்லாத்துக்கும் மேல 11th ஏன் பாதியில வந்து அவங்க மூணு லீவ் போட்டாங்க, எதுக்காக ஹாஸ்டல் இருப்புன்னு சேர்த்து விட்டாங்க, 12th ஏன் ஸ்கூல் வெளியே கூட்டிட்டு போய் வேற சேர்த்து விட்டாங்க, எல்லாத்துக்குமான காரத்தை தேடுறப்போ அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்டிகேஷன் வீட்டு பக்கம் தான் வந்து சேரும். அதற்கான ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறாங்க. ஆனா ஒத்துழைப்பு தந்தங்கிறாங்க. என்ன அவங்க என்ன கேட்கறாங்க, அவங்க போன் கேட்கறாங்க, நீங்க சிம் கொடுக்கறீங்க, எப்படி ஒத்துழைப்பு ஆகும் அந்த விஷயம்? போன்னா போன் தானே கொடுக்கணும். இன்ஃபேக்ட் அந்த ஃபர்ஸ்ட் டைம் என்கொயரி பண்ணப்பயே போனை கேட்டிருக்காங்க சிபிசிஐடி, இல்ல போன் நாங்க தரமாட்டோம் சொல்லிட்டு அவங்க போனை வாங்க, ஏன் வாங்குனீங்க போனை தரமாட்டோம் சொல்றீங்க, வாங்கினீங்க கொடுத்துருக்காங்களா போன் நீங்க அப்பவே, நீங்க ஏன் கொடுக்கல? சோ இவங்க அம்மாவுக்கு இது வந்து கொலைன்னு மட்டும்தான் வரணும் எதிர்பார்க்கறாங்க. தற்கொலை அப்படின்னு வந்துருச்சுனால் எங்க நம்ம மாட்டிப்போம்னு நம்ம பயப்படுறாங்க. சோ அதற்காக இவங்கள் வந்து பொது வெளியில வராங்க, மீடியாக்கு வெளியே வந்து பேசுறாங்க, இது வந்து இவங்க மேல நம்பிக்கை இல்ல, அவங்க மேல நம்பிக்கைன்னு ஓப்பனா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதற்கு சப்போர்ட்டிவா பேசக்கூடிய சில மீடியாஸ் போய் நாடிக்கிறாங்க, இதுக்கு சப்போர்ட்டா பேசக்கூடிய சில சங்கங்களை போய் நாடுறாங்க. சோ இவ்வளவு விஷயம் அவங்க பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் அவங்க போய் திரும்ப கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க. பட் இது ஆஸ் பர் தி ஹைகோர்ட் இன்டர்வியூ இந்த கேஸ் அப்படிங்கறதுனால இதற்கான தற்கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும்னால் குடும்பத்துக்குள்ளதான் வந்து தீரும் வந்தாகணும். அதுதான் அவங்க சொல்றாங்க, தற்கொலை இல்ல இது கொலை, ஏன் பார்க்க மாட்டேங்க பார்க்க மாட்டேங்கன்றாங்க. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வரோம் அப்படிங்கறது நமக்கு புரிய மாட்டேங்குது மக்களே. இன்னொரு பாயிண்ட் அவங்க கண்டிப்பா சொல்லணும் இந்த விஷயத்துல. இந்த ஒரு கள்ளக்குறிச்சி வழக்கு அப்படிங்கிறது நாம கேள்விப்பட்ட வரைக்கும் இது வந்து வெறும்னே வந்து ஒரு மாணவி இறந்த வழக்கு மட்டுமே அப்படின்ட்டு இருந்தால் என்னைக்கோ வந்து சரிப்பா இது மாணவி இறந்துட்டா எப்படியுமே வந்து ஒரு 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 மனிதர் போன செத்து போறா அப்படின்னா தற்கொலை பண்ணிக்கிறான்னா அது டிஃபால்ட்டா குடும்பத்துக்குள்ள போய் நிற்கும் அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றப்போ. சரி விட்டுடுவோம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க. பட் இந்த கேஸ் வந்து மாணவி இறந்த கேஸ் மட்டும் கிடையாது, அதை தொடர்ந்து வந்த கலவரம், அது ஏற்பட்ட பாதிப்புகள், இட் பிகேம் அ நேஷனல் ஷேம். சோ எல்லாத்தையும் வச்சு அனலைஸ் பண்றப்போ எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புற மக்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு நபர் கால் பண்ணாங்க நமக்கு, அவங்க டீச்சர். அவங்க சொல்றாங்க இந்த கள்ளக்குறிச்சி கேஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களை பாதிச்சிருக்குன்னு நான் சொல்றேன் சார். ஒரு டீச்சர் ஒரு பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க போல அவங்க ஸ்கூலுக்கு, எப்படின்னா லாஸ்ட் வீக் வந்திருக்காங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க வந்து ஜூலை மாசம் அப்போ என் பையன் படிக்கிறது என் திட்டு என் பையனை திட்டிருக்கீங்க, என் பையன் அப்போ வந்து என்கிட்ட சொன்னான், அப்ப கேட்கல, நான் இப்போது உங்கள்கிட்ட கேட்கறேன், ஏன் நீங்க திட்டம் கேட்டிருக்காங்க. அப்ப யோசனை இல்ல உனக்கு படிக்க மாட்டேன்றான், அவன் விளையாட்டுத்தனமா இருக்கான் அந்த பையன், படிக்க மாட்டான், அப்படியே புடிய டென்த் அப்படியே அவன் பாஸ் பண்ண மாட்டோமா திட்டம் சொல்றான் அந்த பையன் டீச்சர். என்ன அவன் கள்ளக்குறிச்சி விஷயம் ஞாபகம் இல்லையா, எப்படி திட்டலாம் என் பையனை நீங்க, எனக்கு அப்பா இதை பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க நீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லம்மா ஜூலை மாசம் திட்டினது, இப்ப ஆல்மோஸ்ட் வந்து அக்டோபர் வந்துருச்சு, சரி போன மாசம் கூப்பிட்டாங்க செப்டம்பர் வந்து போச்சு, சோ ஏன் நீங்க இப்ப விஷயத்த கலப்புறீங்க கேட்டதுக்கு, இல்ல நான் இப்பதான் கேட்கணும் ஆசைப்பட்டிருக்கேன், இப்பதான் கேட்கணும் நான் வந்து பாக்குறேன், என் பையன் இப்பதான் என்ன சொன்ன அந்த விஷயத்த, நீங்க ஏன் அப்ப திட்டினீங்க, நீங்க இதே மாதிரி திட்டினீங்க அப்படின்னா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் உங்க மேல. அதே இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, இதான் ஹெல்ப் பண்ண வேண்டிய பாயிண்ட் பாத்தீங்கன்னா, நீங்க இதே மாதிரி திட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் எங்களோட ஜாய் ஜனத்தை கூப்பிட்டு வந்துருவேன். கள்ளக்குறிச்சி எப்படி வந்து ஒரு ஸ்கூல் எரிஞ்சதோ அதே மாதிரி நான் ஒரு ஸ்கூல் எரிச்சது கூட அவங்க தயங்க மாட்டோம் சொல்லிட்டு வார்த்தை விட்டு போயிருக்காங்க அந்த அம்மா. அப்போ ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வேலை பார்க்கற டீச்சர்ஸுக்கும் இங்க வந்து பாதுகாப்பு கிடையாது, அதே மாதிரி அங்க அந்த ஸ்கூலுக்கும் பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க சினாரியோவை. So this has become a very bad example in Tamil Nadu. அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் கால் பண்ணி பேச சொல்றாங்க, சார் இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பர்டனா வந்துருச்சு. இப்போ அந்த இஷ்யூ வந்தப்ப என்ன சொல்றாங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து என் பையனை ஏன் திட்டினீங்க அப்படிங்கறது மாதிரி கேட்கறது கிடையாது சார். அதுக்கு அடுத்த ஒரு பாயிண்ட் போயிடுறாங்க, என்ன போறாங்கன்னா, நீ இதே மாதிரி பண்ணா ஸ்கூல் நாங்க வந்து என்னன்னா பண்ணுவோம், அடிச்சு நாங்க ஸ்கூல உடைச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு தப்பான வார்த்தையெல்லாம் முன்வைக்கிறாங்க சார். ஒரு புலம்பல்ல வந்து அவங்க சொல்றாங்க. இன்னொரு சம்பவம் மக்களே, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், சரி பிரைவேட் ஸ்கூல் அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூல் அதுல மோசமா இருக்கு. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு ஒரு 10th படிக்கிற பொண்ணு, அந்த அந்த ஒரு மேக்ஸ் சார், அவர் அந்த பொண்ணு ஒன்னும் பெருசா ஒண்ணுமே சொல்லவே இல்லை, ஒரு நார்மலா பேசிட்டு இருந்திருக்காரு. அந்த ஏ யூனியன் ஆல்ரெடி நம்ம அந்த கேஸை பத்தி போட்டிருக்கோம், ஏ யூனியன் பினா என்ன, ஏ இன்டர்செக்ஷன் பினா என்னன்ற மாதிரி கத்து கொடுத்திருக்காரு. அதை வந்து மக்களுக்கு பசங்க புரிஞ்ச மாதிரி கத்து கொடுத்து ஜோவிலா பேசியிருந்திருக்காரு. அந்த பொண்ணு போயிட்டு அவங்களுடைய வீட்டை சொல்லியிருந்திருக்கா போல. அப்ப அவங்க குடும்பம் வந்து தலித்து பொண்ணுறாங்க, என் பொண்ணு இப்படிலாம் அவர் பேசுறான்ற மாதிரி ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கிட்டு வந்து தலித் சமூகத்தை சேர்ந்த சில நபர்களை வந்து போராட்டம் பண்ணிருக்காங்க ஸ்கூல் வாசல்ல வந்து. சோ இந்த விஷயம் வந்து எஜுகேஷன் ஆபீசருக்கு போகுது, இமீடியட்டா போலீஸ் வராங்க, என்கொயரியே பண்ண விடாம எல்லாரும் வந்து ஸ்கூல் வெளியே நின்று கத்தி கூப்பாடு போட்டு கூச்சல் போட்டிருக்காங்க. இதை பார்த்த அந்த இன்ஸ்பெக்டர் வழியே இல்ல,
மீண்டும் ஒரு கள்ளக்குறிச்சி சுமர் வந்துடக்கூடாதுன்ற காரணத்துக்கு அந்த அந்த டீச்சர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஹி வாஸ் புக்ட் அண்டர் போக்சோ. ஸோ போக்சோல புக் பண்ணி உள்ளதுக்கு வச்சுட்டாங்க. ஒரு கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற ஒரு டீச்சரு. நாங்க ஃபுல்லா விசாரிச்சு பார்த்தோம் பசங்க கிட்ட எல்லாருக்கிட்டமே. எல்லா பசங்க சொல்ற வார்த்தை என்னன்னா சார் டீச்சர் தப்பே பண்ண மாட்டார் சார். இது ஒரு இன்னொரு கொடுமை என்னன்னா டீச்சர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் ஒட்டுமொத்த ஸ்கூலும் ஸ்ட்ரைக் பண்றாங்க, ஸ்கூல் உள்ள போக மாட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா சார் நீங்க ரிலீஸ் பண்ணுங்க, எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க, எங்களை தானே கேட்கணும் ஸ்கூல் சார் எப்படிப்பட்ட சாருன்னு சொல்லிட்டு. கேட்காம ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க சார்ன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஸ்கூலும் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. பசங்க ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க இந்த ஸ்கூல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு நாளும் இந்த இந்த ஒரு கள்ளக்குறிச்சியோட பேட் எக்ஸாம்பிளால அதிகப்படியான தொந்தரவு ஏற்பட்டுதான் இருக்கு டீச்சர்ஸ்க்கும் சரி பிரைவேட் ஸ்கூல்ஸும் சரி. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலுக்குமே இந்த மாதிரி தொந்தரவு ஏற்படுது. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸை கூறி வைக்கிறாங்க. அண்ட் எவ்ரி டீச்சர் ஏகப்பட்ட டீச்சர்ஸ் வந்து இந்த கள்ளக்குறிச்சியோட பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து கோர்ஸ் ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா ஒரு டீச்சருடைய முக்கியமான கடன் படின்னு சொல்றதுதான். அப்படி படி சொன்னதுக்காக ஒரு ஒரு டீச்சரை வந்து ஒரு 50-60 நாள் வந்து ரிமாண்ட் பண்ணது வந்து துரதிருஷ்டவசமாக சொல்லியிருந்திருக்காரு. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி எக்ஸ்ப்ளாய்டிங் த கம்ப்ளீட் டீச்சர்ஸோடைய சமூகத்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு சம்பவத்தால். அவங்கவுங்க வந்து மாட்டிட்டு போறாங்க. ஸோ என்ன சொல்றாங்க நிறைய பேர், சார் நாங்கள் விரும்பி இந்த தொழிலுக்கு வந்தோம், டீச்சிங் பிடிச்சிதான் நாங்கள் வந்தோம், ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூவால இது பேரண்ட்ஸ் வந்து மிரட்டுறதும் பேரண்ட்ஸ் பேச தோரணையும் பாக்குறப்போ நம்ம ஏன்டா இதுக்கு வந்தோம், நாளைக்கு நம்மளதான் ரிமாண்ட் பண்ற போறாங்க, நம்மளதான் அரெஸ்ட் பண்ற போறாங்க, சோ நாளைக்கு நம்ம குடும்பம் நடத்தணும் ஆயிடுச்சு என்ன பண்றது தெரியும் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு போக ரெடியா இருக்காங்கன்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்க மக்களே. ஃப்ரம் தி பிரைவேட் ஸ்கூல் வெளியே போயிட்டு ஐடி ஒர்க் பண்ணலாம், வேற ஏதாவது கம்பெனி கூட போயிட்டு வந்துடலாம் பேசாம, ஏன் இந்த ரிஸ்கி ஜாப் நம்ம வைக்கணும்னு நினைக்கிறாங்களாமா சில டீச்சர்ஸ் எல்லாம். ஸோ இது வந்து ஒரு ஏகப்பட்ட ஒரு ராங் எக்ஸாம்பிள் கிரியேட் பண்றதுக்குன்னு சொல்லலாம் மக்களே. கண்டிப்பா இந்த ஒரு வழக்குல தப்பு பண்ணவங்க அந்த பொண்ணுடைய இறப்புக்கு காரணமா இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு நமக்கு தெரிந்த நம்மான்ற தெரியுது. அது யாரா இருந்தாலும் அவங்க தண்டிக்கப்பட வேண்டும். அவர் தண்டிக்கப்பட்டாதான் நாளைக்கு இன்னும் ஒரு டீச்சர் பாதிக்கப்பட மாட்டாங்க, நியாயமாக நியாயமாக டீச்சர்ஸ், இன்னும் ஒரு ஸ்கூல் பாதிக்கப்படாது, இன்னும் ஒரு சமூகம் பாதிக்கப்படாது, இந்த சமுதாயம் பாதிக்கப்படாது. இந்த மாதிரி ஒரு ராங் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிற ஆட்கள் வந்து கண்டிப்பா சிறைக்கு போகணும். அது வந்து அது மாற்றுக்கருத்தே கிடையாது. ஸோ வெறும் இது வந்து ஒரு பொண்ணு இறப்பு கேஸா மட்டும் ஆகாம அது கலவரத்தை மாத்தி ஒரு தப்பான எக்ஸாம்பிளை கிரியேட் பண்ண தமிழ்நாடு கிரியேட் பண்ண நபர் அவங்கான அந்த நபர் கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்க வேண்டும். என்ன நடக்குது பொறுத்து பார்க்கலாம். என்ன நினைக்கிற கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.